செம்பருத்தி பழம், மார்க்கெட் லெமன், கணேஷ் மாதுளை, 3 வருஷத்துல காயக்கூடிய செவ்வளனி, தாய்லாந்து பிங்கு, ஜாதி காய்ச்சடி, லிச்சி, துளசிதா, மகாகனி செடி, செம்மரம், சந்தன மரம். இப்ப நான் வீட்டுல சந்தன மரம் வளர்க்கறேன். நான் போயிட்டு ரிஜிஸ்டர் அத்தி வெரைட்டி. அத்தியில் வந்து இது வந்து கிராஃப்டட் வெரைட்டி பார்த்தீங்கன்னா, இந்த சின்ன செடியிலே உங்களுக்கு ஃப்ரூட்ஸ் இருக்கிறத பார்க்கலாம். ஆமாம் ஆமாம். இதை மாடித்தோட்டத்தில் வளர்க்கலாம். இதை வந்து மாடித்தோட்டத்தில் வளர்க்கும் போது என்ன பண்ணணும்னா, ஒரு 6 மாதத்துக்கு 1 வருஷத்துக்கு இந்த ஃப்ரூட்ஸ் வர்றதை எடுத்துடணும். ஏன் எடுத்துடணும்னாக்கா, செடி வளராது. இந்த ஃப்ரூட்ஸ் இருந்ததுன்னா செடி வளராது. அதனால் ஃப்ரூட்ஸை எந்த பொதுவாக எல்லா ஒட்டு செடிகளுமே இது பொருந்தும். அந்த ஒரு 6 மாதம் 1 வருஷம் செடி வளர்ற வரைக்கும் நம்ம அந்த ஃப்ரூட்ஸை பூ அதிலே கிள்ளிட்டோம்னாக்கா செடி நல்லா வளரும். அதுக்கப்புறம் நம்ம காய்க்க விடுறது நல்லது. கிரேப் கொய்யா, அதாவது ஒரு நம்ம கிரேப்ஸ் எப்படி கொத்து கொத்தாக காய்க்குதோ அதே மாதிரி காய்க்கும். பழம் வந்து ரொம்ப சின்ன சைஸாக தான் இருக்கும், நிறைய காய்க்கும். பிளிம்பி, பிளிம்பிங்கிறது வந்து ரொம்ப புளிப்பான ஒரு நெல்லிக்காய் வெரைட்டி. இது வந்து நம்ம கேரளாவிலலாம் பார்த்தீங்கன்னா மீனோட வச்சு சமைப்பாங்க, அவ்வளோ புளிப்பாக இருக்கும். ஒயிட் நாவல் நம்ம கருப்பு நாவல் மாதிரி தான் டேஸ்ட்டு எல்லாமே இருக்கும். விதையும் கூட சாப்பிடலாம், நல்லா அதே டேஸ்ட்டில் தான் இருக்கும். விதை கூட சுகர் பேஷண்ட்டுக்கு நல்லது. பார்த்தீங்கன்னா இது சின்ன ஒட்டு செடிங்கிறதுனால சின்னதுலேயே பூ வந்திருக்கும். இது பப்பாளி அங்கிள், இது இல்லை இல்லை, இது வந்து கறிப்பலா, பிரெட் ஃப்ரூட்டும்பாங்க. இது வந்து ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா சமையல் பண்ணலாம். ஆக்சுவலாக வெஜிடேரியன் சமையலுக்கு இது செட் ஆகும். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு எண்ணி மட்டன் சமைச்சா எப்படி இருக்கும், அந்த டேஸ்ட்டில் இதை சமைக்க முடியும். ஆக்சுவலாக இது வந்து சைஸ் ரொம்ப சின்னதாக தான் இருக்கும். ஒரு 1/2 கிலோ வெயிட் வர மாதிரி, 100 கிராம்லேருந்து 1/2 கிலோ வர மாதிரி தான் இருக்கும். பலாப்பழம் மாதிரி தான் இருக்கும். இது பார்த்தீங்கன்னா அவகாடோங்கிற பட்டர் ஃப்ரூட்டு. இதுவில் நமக்கு இது வந்து பார்த்திங்கன்னா விதை செடி, ஆனால் நம்மகிட்ட கிராஃப்டட் செடியும் கூட இருக்குது. கிராஃப்டட் செடினா சீக்கிரமாக காய்க்கும், இல்லை விதை மூலம் வந்ததுன்னா ஒரு 3 வருஷம் 4 வருஷம் ஆகும். நம்ம கிளைமேட்லேயும் காய்க்கும். இது வந்து மலையன் வாட்டர் ஆப்பிள். என்னென்னாக்கா இது வந்து இலைகளும் பெருசாக இருக்கு பாருங்கள். நம்ம முதல்ல காமிச்ச வாட்டர் ஆப்பிள்லாம் இலை சின்னதாக இருக்கும், இதில் ரொம்ப பெருசாக இருக்குது. அது இலை பெருசாக இருக்கிறதுக்குன்னா உங்களுக்கு பழமும் ரொம்ப பெருசாக வரும், மரமும் கொஞ்சம் பெருசாக வரும். மங்கி ஜாக்கு, இது அந்த ஆயினி பலா சொன்னோம் இல்லையா, ஆயினி பலாவிலே இது வந்து பார்த்தீங்கன்னா விதை மூலம் வந்தது. இது பார்த்தீங்கன்னா பாரிஜாதம், இப்போ ஒரு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இதெல்லாம் நல்ல ரொம்ப மனமாக இருக்கும். இது பூஜைக்கெலாம் நம்ம பயன்படுத்தலாம். இது நிறைய இப்போ கல்யாணம் போன்ற விசேஷங்களுக்கு கிஃப்ட் செடியாக இதை பயன்படுத்துகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா இது வெள்ள நாவல். வெள்ள நாவல்ன்றது ஒட்டு செடி தான், நம்ம பெரிய குரோ பேக்கில் வச்சுருக்குறோம். இதுலேயே நிறைய பூ இருக்கிறத பார்க்கலாம். இது இது சப்போட்டா. நம்ம சப்போட்டாவிலே 2 வெரைட்டி நம்ம மெயினாக பண்ணுறோம், காலப்பாதி, 2 கிரிக்கெட் பால். இது வந்து காலப்பாதிங்கிற வெரைட்டி. பழம் கொஞ்சம் நீளமாக சைஸ் பார்த்தீங்கன்னா ஓவல் சைஸில் இருக்கும், நல்லா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். முந்திரி, முந்திரி வந்து உங்களுக்கு தெரியும் கேஷ்யூ நட்டுன்னு சொல்லுவோம். ஆக்சுவலாக கொல்லாம்பழம்பாங்க. இதுவும் நம்ம ஒட்டு செடி தான். ஒட்டு செடி என்னன்னாலும் நம்ம சின்ன பேக்கிலே பூ வந்திருக்கு. இந்த சீசனில் பூ வந்திருக்கு. இதுவும் லாஸ்ட் இயர் பழம் வந்தது நம்ம இந்த செடிகளில் கூட. இது பார்த்தீங்கன்னா வில்வம், மகா வில்வம். மகா வில்வம் ரொம்ப ரேரு. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா அது கொஞ்சம் ரேட் வைஸ் ஜாஸ்தி இருக்கும். ஏன்னாக்கா அது ப்ராபகேஷன் பண்ணுறது, உற்பத்தி பண்ணுறது கொஞ்சம் கஷ்டம். ஒரு 100 செடி நம்ம 100 லேயரிங் போட்டோம்னா ஒரு 10-20 லேயரிங் தான் அதில் ரூட் ஆகும். அதனால தான் அது பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு, ஒரு இலையிலே 9-11 இலையெல்லாம் இருக்கும் பாருங்கள். அதனால தான் மகா வில்வம் வாங்க. இது ரேரான இது, நம்மகிட்ட இது பெரிய செடி நம்ம மதர் பிளான்ட்டுக்காக வச்சுருக்கோம். இதை சின்ன செடிகளும் நம்ம சேல்ஸ் பண்ணுறோம். வாழையில் பார்த்திங்கன்னா நம்மகிட்ட 8 வெரைட்டி இருக்குது. ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா இது வந்து சொர்ணமுகிங்கிற வெரைட்டி. இது வந்து வேலூர் சைடில் கொஞ்சம் ஃபேமஸான வெரைட்டி.
அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நேந்திரன் இருக்குது, மட்டி இருக்குது, ஏலக்கி இருக்குது, பூவன் வாழை இருக்குது, கற்பூரன் வாழை இருக்குது, மொந்தன் வாழை இருக்குது. இதெல்லாம் மொட்டை மாடியில் வைக்க முடியுமா? மொட்டை மாடியில் இது வைக்கிறதுங்கிறது ரொம்ப பெரிய அளவில் பெரிய ட்ரம்மில் வைக்கணும். 200 லிட்டர் கெப்பாசிட்டி உள்ள ட்ரம்மில் வச்சோம்னாக்கா தார் வரும். மற்றபடி இன்னொரு காவேரிங்கிற ரகம் இருக்குது, அந்த காவேரிங்கிற ரகம் நம்ம மொட்டை மாடியில் வைக்கலாம். அது தண்டுலாம் சின்னதாக தான் இருக்கும், ஒரு 5 மாதத்துலேயே தார் வந்துடும், ஒரு 8 மாதத்தில் என்னுடைய லைஃப் முடிஞ்சிடும். மொட்டை மாடி கேட்ட ரகம் அது. இது வந்து மைசூர் மல்லின்னு சொல்லுவோம். ஆக்சுவலாக இதுக்கு வேறு வேறு பேர்கள் இருக்குது, இருந்தாலும் நம்ம இங்கே நர்சரியில் கேட்குறவங்க மைசூர் மல்லின்னு கொடுக்குறோம். நிறைய கொத்து கொத்தாக பூ வரும், இது கொஞ்சம் ரேர் வெரைட்டி தான். நம்ம நர்சரியில் இது அவைலபிளாக இருக்குது. நந்தியாவட்டையில் ஒரு வெரைட்டி, நந்தியாவட்டையிலே இது வந்து பார்த்திங்கன்னா ஏழை பூ வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். நம்ம சாதாரண நந்தியாவட்டையை விட அதிகமான பூக்கள் பூக்கும், பூச்சிகள் தொல்லையும் அதிகமாக இருக்காது. வந்து ஸ்வீட் லெமன் ஆக்சுவலாக பழம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் நீள டைப்பாக இருக்கும், லாங் டைப்பாக இருக்கும். இந்த பழம் பார்த்திங்கன்னா எலுமிச்சை மாதிரி இல்லாமல் லாங் சைஸாக இருக்கும். இதனுடைய பழத்தை வந்து நம்ம அப்படியே சாப்பிட்லாம். ஏன்னு கேட்டால் ரொம்ப புளிப்பாகவும் இருக்காது, ரொம்ப லேசான ஒரு இனிப்பு இருக்கும், தோல் வந்து ரொம்ப மெலிசாக இருக்கும். இது ஆம்பளம்ங்கிற ஒரு காய், அதாவது நம்ம மாடித்தோட்டத்திலே வளர்க்க முடியும், சின்ன செடியிலே காய் வரும், புளிப்பு தன்மையோடு இருக்கும், ஓரளவு லைட்டான புளிப்பாக இருக்கும். பார்த்திங்கன்னா ஊறுகாய் போடுறதுக்கும் மற்றபடி அப்படியே டைரெக்டாக சாப்பிட்றதுக்கும் நம்ம யூஸ் பண்ணலாம். இது வந்து காட்டு மாங்காய்னு சொல்கிறாங்க, நம்ம கூகுளில் சர்ச் பண்ணும்போது இது காட்டு மாங்காய்னு போட்டிங்கன்னா வருது. சார் இங்கே பாருங்கள், காட்டு மாங்காவும் கேட்குறதுக்கே ரொம்ப அழகாக இருக்குது, என்ன ஈஸியாக இருந்துச்சு, குட்டியோண்டு இருக்குது, சூப்பராக சாப்பிட்டு பார்த்துருவோம். புளிப்பு இருக்கும், புளிப்பு இருக்கும், ஆனால் வந்து வித்தியாசமான ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். புளிப்பு சாக்லேட்டாக க்ரன்ச்சியாக இருக்குது, மாங்காயோட டேஸ்ட், மாங்காயோட டேஸ்ட் தான் இருக்கும். ஓவர் புளிப்பு இல்லை, கடித்தோடனே தெரியுது, ஆனால் சாப்பிட நல்லா இருக்கு. இது கொட்டை வராதான்? கொட்டை இல்லை, இப்போ சீட்லெஸ் மாதிரி தான் இருக்கும். அப்படியா? ஆமாம் ஆமாம், அப்படியே சாப்பிடலாம். பார்த்தீங்களா, எங்கேயாவது கொட்டை இல்லாத மாங்காய் வந்துருக்கீங்களா? எவ்வளோ பெருசாக வளருது? இல்லை இவ்வளோதான், இதோட ஒரு கொஞ்சம் பெருசாகும், அவ்வளோதான். நிறைய காய்க்கும், கொத்து கொத்தா காய்க்கும். அப்படியா? ஆமாம் ஆமாம், வேறு லெவல். இது பார்த்தீங்கன்னா கமலா ஆரஞ்சு. ஆக்சுவலாக இது க்ரோ பேக்கில் தான் வச்சுருக்குறோம், 21 க்ரோ பேக்கில், அதிலே பிஞ்சு வந்திருக்குது. ஏற்கனவே நிறைய பிஞ்சுகள் இருந்தது, இப்போ பார்த்தீங்கன்னா 1-2 பிஞ்சுகள் தான் இருக்குது. இது வந்து செம்பருத்தி பழம். செம்பருத்தி பழம் வந்து பார்த்திங்கன்னா சாதாரணமாக காய்க்கிறதுக்கு 3 வருஷம் ஆகும்னு சொல்கிறோம். இப்போ இது வந்து இப்போ இந்த செடி பார்த்தீங்கன்னா 2 வருஷம் இருக்கும், ஆனால் வந்து இப்போவே பூ இருக்குது. இந்த கொஞ்சம் தடிமன் ஆகணும், இந்த தண்டு பகுதி பார்த்தீங்கன்னா தடிமன் ஆகணும். நம்ம மாடித்தோட்டத்தில் நல்ல க்ரோ பேக்லேயோ தொட்டிகள்லேயோ வளர்த்தோன்னா இது பழம் கிடைக்கும் கண்டிப்பாக. இது வந்து மார்க்கெட் லெமன். நம்ம ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா பூஜைக்கெல்லாம் யூஸ் பண்ணுற அளவுக்கு மீடியமான சைஸில் தான் இருக்கும், நிறைய பழங்கள் காய்க்கும். சின்ன இந்த செடிகளே நிறைய இந்த மாதிரி சைஸ்லேயே கூட ஒரு 1 அடி 2 அடி செடி இருக்கும்போது கூட காய் வரும். நம்ம ஆனால் காய்க்க விடக்கூடாது, சின்ன செடிகளை காய்களை பறித்து செடி கொஞ்சம் வளர்ந்தப்புறம் தான் நம்ம காய்களை அதில் பழுக்க விடணும். மாதுளையில் இது கணேஷ் மாதுளை, இதுவும் கிராஃப்டட் செடி தான். இது வச்சு உடனே ஒரு 6 மாதத்துலேயே காய்க்கக்கூடிய அளவு நம்மகிட்ட ஃப்ரெஷ்ஷாகவே நல்ல பெரிய செடிகளாகவே இருக்குது. உங்களுக்கு மேலே ஃபுல்லாக க்ரீன் நெட் போட்டிருக்கீங்களே, இது கண்டிப்பாக போட்டால் தான் நம்ம மொட்டை மாடலாம் வளர்க்க முடியுமா? எப்படியாது? அப்படி இல்லை, ஆக்சுவலாக நாங்கள் இப்போ இது எல்லாமே சின்ன பேக்கெட்டில் வச்சு மெயின்டைன் பண்ணுறோம். நிறைய செடிகளை வந்து சின்ன பேக்கெட்டில் வச்சு மெயின்டைன் பண்ணுறோம் இல்லையா, அப்போ ஒரு வாட்டி நம்ம தண்ணி பிடிச்சா கூட ஒரு நாளைக்கு அந்த ஈரம் காக்கணும். அது ஈரம் இருந்துகிட்டு இருந்தால் தான் செடிகளை மெயின்டைன் பண்ண முடியும், இல்லைன்னா அப்பப்போ தண்ணி பிடிச்சிட்டு இருக்கிறது கஷ்டம். அதுக்காக தான் போட்டிருக்கோம். மற்றபடி இதுக்கு இந்த செடிகள் எல்லாமே வெயில் பகுதியில் வளரக்கூடிய செடிகள் தான். 90% ஷேட் நெட் போட்டால் அது 10% தான் சன்லைட் உள்ளே வரும். அப்போது நமக்கு வந்து அந்த செடி வளரவும் செய்யாது, பூக்கும் காய்க்கவும் செய்யாது. இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 35% நல்ல கேப் இருக்கும். இந்த கேப் இருக்கிறதுனால சன்லைட் 65% சன்லைட் உள்ளே வரும். இது 3 வருஷத்தில் காயக்கூடிய செவ்வளனி. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இது வந்து இப்போ நமக்கு க்ரோ பேக்கில் ஒரு 1.5 வருஷம் 2 வருஷம் வளர்ந்துருக்கோம். வச்சோன்னாக்கா 2 வருஷத்தில் காய்க்கும் கண்டிப்பாக. வீடுகளில் 1 செடி 2 செடி இல்லைன்னா 4 செடி வைக்கிறவங்க வந்து பெரிய செடியாக எதிர்பார்ப்பாங்க, அவங்களுக்காக நம்ம வச்சுருக்கோம். ஆனால் தோப்பாக வைக்கிற போது இது மாதிரி பெரும்பாலும் விரும்ப மாட்டாங்க. இது வந்து தாய்லாந்து பிங்கு கொய்யா. பார்த்தீங்கன்னா தெரியும், இப்போ மார்க்கெட்டில் கிடைக்குது 500 கிராம், ஒரு 500 கிராம் வந்து 1 கிலோ வரைக்கும் வெயிட் வரக்கூடிய பழங்களை கொடுக்கக்கூடியது. செடியை ப்ரூன் பண்ணுறேன்னா இப்போ இந்த மாதிரி இந்த பகுதி இருக்குது இல்லையா, அவங்க வளரக்கூடாது, சைடில் பக்க கண்ணுகள் வர வைக்கணும். ஓகே, அப்படின்னா நம்ம இதில் தைரியமாக இந்த இடத்துல கட் பண்ணோம்னா பக்க கண்ணுகள் நிறைய கிளைகள் வரும், அது நீளமாக வளரக்கூடாது. பிரான்ச்சஸோடு வளர்ந்ததுன்னா அந்த பிரான்ச்சஸ் வரும்போது அல்லது இந்த துளிர் வரும்போது நமக்கு அதுலேருந்து பிஞ்சுகள் பூ எல்லாமே. ஆமாம், இது ஜாதிக்காய் செடி. இந்த பார்த்தீங்கன்னா 3 நம்ம 6-7 க்ரோ பேக்கில் இருக்குது. நம்ம பெரிய செடியாகவே வச்சுருக்கிறோம், சின்ன செடியும் நம்மகிட்ட இருக்குது, கிராஃப்டட் செடியும் இருக்குது. இது விதை மூலம் வந்தது, பெரிய செடியாகவே இருக்குது. இது கிட்டத்தட்ட நம்ம ஒரு வந்து 1 இயருக்கு மேலே ஆச்சு, ஆனால் வந்து எந்த இதுவும் இல்லை, டேமேஜ் எதுவும் இல்லை.
இலை கூட கருகல நல்லாவே க்ரோத் ஆகுது. லிச்சி லிச்சி செடி பொதுவாக நம்ம கிளைமேட்டுக்கு வராதுன்னு சொல்லுவாங்க. இந்த செடி எங்கிட்ட 1 இயருக்கு மேலே ஆச்சு வந்து, ஆனால் எந்த இதுவும் டேமேஜும் இல்லை, நல்லா க்ரோத் ஆகிருக்குது. இதை தரையில் நடுறதுக்காக இதை இது பண்ணிக்கிட்டுருக்குறோம். க்ரோ பேக்கில் வைக்கிறதுன்னா நம்ம ஒட்டு செடிகள் வச்சாக்க நமக்கு கண்டிப்பாக சீக்கிரமாக வளர்ந்து நல்ல பழம் கொடுக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா சந்தன மரம். நம்ம ஆமாம், இது வந்து நம்ம வீட்டில் வளர்க்கலாமா? வீட்டில் வளர்க்கலாம். நம்ம நிறைய பேருக்கு இந்த சந்தன மரம்னாலே அலர்ஜி ஆகிடுவாங்க, ஐயோ வேணாம் சார் அது அப்படிம்பாங்க. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா சந்தன மரம் நம்ம வீட்டில் வளர்க்குறோன்னா அதை கட் பண்ணும்போது பெர்மிஷன் வாங்கணும். அப்படி கட் பண்ணும்போது பெர்மிஷன் கேட்டால் யாரும் தரது யோசிப்பாங்க. அதனால் நம்ம நடவு செய்த உடனே தோட்டத்தில் நடந்தாலும் சரி, வீட்டில் நடந்தாலும் சரி, நம்ம வில்லேஜ் ஆஃபீஸர்கிட்ட சொல்லி அடங்கலை ரெஜிஸ்டர் பண்ணிக்கணும். நம்ம அவங்ககிட்ட ஒரு ஏ ரெஜிஸ்டர் ஒன்று மெயின்டைன் பண்ணுவாங்க. அதில் வந்து நம்ம வந்து நம்மளுடைய பேர் அது எல்லாமே இருக்கும், டீட்டெயில் இருக்கும். அப்போது அந்த இதுமாதிரி நாங்கள் இத்தனை சந்தன மரம் வச்சுருக்கோன்னு சொன்னாங்க, அவங்க அந்த ரெஜிஸ்டரில் என்ட்ரி பண்ணிட்டாங்கன்னா நீங்கள் ஒரு 20 வருஷம் இல்லை 30 வருஷம் கழிச்சு அதை நம்ம எடுத்துகிட்டு போய் வேறு ஏதாவது யூஸ் பண்ண எடுத்துகிட்டு போகிறோம், வெளியே எடுத்துகிட்டு போகிறோம்னாக்க அப்போ நம்ம இந்த இதை காமிச்சு ரெக்கார்டு காமிச்சு நம்ம அப்போ நம்ம எந்த மரம் நட்டாலுமே நம்ம கவர்மெண்ட்லேயே அஃபீஷியலாகவே ரெஜிஸ்டர் பண்ணிட்டா போதும். ஆமாம், அது நல்லது. எப்போவுமே நம்ம ஒரு ஃபார்ம்னு இருந்ததுனாலே பொதுவாக வந்து அதில் கிணறு இருக்கிறது, எத்தனை மரம் வச்சுருக்குங்கிறதெல்லாம் எப்போவுமே ரெக்கார்டுக்கெல்லாம் இருக்கிறது. இது நல்ல மரத்துக்குமே நல்லது தான். இப்போ நான் வீட்டில் சந்தன மரம் வளர்க்குறேன். ஆமாம், நான் போயிட்டு ரெஜிஸ்டர் பண்ணுவேன்னா யாரை போய் அப்ரோச் பண்ணுவேன்? இல்லை அந்த வில்லேஜில் வில்லேஜ் ஆஃபீஸர் இருக்காங்க இல்லையா, விஏஓன்னு சொல்லுவாங்க இல்லையா, ஓகே, கிராம நிர்வாகம், அவங்க சந்திச்சிங்கன்னா அவங்க அதை அவங்ககிட்டயே நம்ம பண்ணிக்கலாம். பண்ணிக்கலாம், கிராமத்திலே பண்ணிக்கலாம். முல்சீதா இது வந்து ஒரு 7 அடி 8 அடி உயரத்தில் இருக்குது. கிராப்டட் செடி ஆக்சுவலாக. இது வந்து கிராப்டட்னா பார்த்தீங்கன்னா இது வந்து சீக்கிரமாக இதிலே காய் பூ எல்லாமே வரும். ரெண்டாவது இது வந்து நல்ல மருத்துவ குணம். இந்த கேன்சர் பேஷண்ட்டுக்கு நிறைய கஸ்டமர் வந்து இதனுடைய இலைகளை கூட பயன்படுத்துகிறதா சொல்கிறாங்க. வந்து மகாகனி செடி. மகாகனிங்கிறது தேக்கு மாதிரி தான் ஒரு வெரைட்டி. இது பழைய காலத்துலலாம் பார்த்திங்கன்னா பழைய காலங்களில் ஒரு 50 வருஷத்துக்கு முன்னாடிலாம் டிம்பராக யூஸ் பண்ண மரம் தான். நம்ம வெளிநாட்டிலேருந்து கூட இறக்குமதி பண்ணியிருக்காங்க. இந்த ராஜாக்கள் காலத்தில் நிறைய அரண்மனைகள் பழைய இதுகளில் போனீங்கன்னா அந்த இதனால் செய்த இந்த மகாகனியை பயன்படுத்தி செய்த உட்டு இதுகளை பார்க்கலாம். அதாவது பியூரோ கட்டில் அந்த மாதிரி இதுகளை பார்க்கலாம். இது வந்து தேக்கு இதுக்கு என்ன டிஃப்ரென்ஸ்னால், தேக்கு ஒரு 40 வருஷத்தில் பலன் கொடுக்குதுன்னா இது 30 வருஷத்தில் கொடுக்கும். நம்ம கட் பண்ணுற சைஸ் வந்துடும். அதே மாதிரி தேக்கு மரம் வந்து ஆக்சுவலாக தண்ணி தேங்கிச்சுன்னா அழுகிடும். அதாவது தண்ணி போயிட்டே இருந்ததுன்னா அழுகாது, ஆனால் தண்ணி தேங்கி நின்றுச்சுன்னா அழுகிடும். இது வந்து தண்ணி தேங்கினாலும் அழுகாது. இது பார்த்திங்கன்னா செம்மரம். செம்மரங்கிறது வந்து நம்ம ரெட் சாண்டல்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த மரம் தான். இந்த நிறைய ஆந்திரா ஏரியாவிலேருந்து நிறைய கடத்தல் பண்ணுறாங்களே அதே மரம் தான், ஒரு சந்தேகம் இல்லை. ரெண்டாவது இது வந்து இப்போ சாதாரணமாக நமக்கு 2 அடி 3 அடியில் தான் கிடச்சிட்டு இருந்தது. இப்போ ஒரு 7 அடி 8 அடி 10 அடியிலலாம் கூட இந்த மரம் கிடைக்குது. இது ரொம்ப வேல்யூபுளான டிம்பர். இதனுடைய மர துகள்கள் கூட மெடிசன் வேல்யூ உள்ளது, அந்த மாதிரி யூஸ் பண்ணுறாங்க. இந்த வேல்யூவான மரங்கிறதுனால நம்ம பண்ணைகளில் பண்ணை தோட்டங்களில் இதை வளர்க்கலாம், வீடுகள்லையும் கூட வளர்க்கலாம். ஆனால் நம்ம வீடுகளில் அந்த பெரிய பெரிய மரங்களை நடும்போது ஒன்றும் கவனத்தில் வச்சுக்கணும். நிறைய பேர் இது ஒரு ரெண்டு இடத்த வச்சுக்கிட்டு அதில் சுற்றி தேக்கு மரம் செம்மரம் எல்லாமே கூட வளர்க்குறேன்னு ஆசைப்பட்றாங்க. ஆனால் அது வந்து கொஞ்ச நாள் ஆகும்போது அந்த காம்பவுண்ட்லாம் விரிசல் அடைகிறதுக்கு வாய்ப்பு உண்டு. கொஞ்சம் இடம் அதிகமாக இருக்கிறவங்க இந்த மாதிரி மரங்களை வளர்க்கலாம். மற்றபடி தென்னை மரம்லாம் வீட்டை சுற்றி வைக்கலாம். அப்போ தென்னை மரம் இதோட பெரிய மரம் தானான்னு உங்களுக்கு ஒரு சந்தேகம் உங்களுக்கு தோணும். ஆனால் அது வந்து என்னன்னாக்கா அதனுடைய வேர் அமைப்பு பார்த்திங்கன்னா சின்ன சின்ன ஒரு நம்ம அந்த விரல் சைஸோட பெருசாக வராது. இப்போ தேக்கு மரமோ இந்த ரெட் சாண்டலோ இந்த மாதிரி டிம்பர் ட்ரீ எல்லாமே பார்த்திங்கன்னா நாளாக பெரிய சைஸ் பெருசாகிட்ருக்கும். இது வேரோடைய அமைப்பு. அப்போது அது அந்த பில்டிங்கை டேமேஜ் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதுதான் இதில் உள்ள சூட்சமம். என்னக்கா நிறைய பேருக்கு ஏன் தென்னை மரத்தை நடணும்னு சொல்கிறோம், அதே டைமில் இதை நடக்கூடாதுன்னு சொல்கிறாங்களே அப்படிங்கிற சந்தேகம் வரும். அதுக்காக தான் சொல்கிறேன். வீடியோ ஃபுல்லாக பார்த்துருந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லான விஷயம் கிடச்சிருக்கும் நம்புகிறேன். பச்சை பசேல்னு பார்க்குறதுக்கு எவ்வளோ சூப்பராக இருக்குது தெரியுமா? சரி, நம்ம வீட்லேயே வச்சு ஆசையாக இருக்குமே அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு வைக்க முடியும் அப்படின்ட்டு இந்த வீடியோவில் வந்து ப்ரூவ் பண்ணுறாங்க. தவிர்த்து வேறு ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னா அவரோட நம்பர் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், எக்ஸாக்ட் லொக்கேஷன் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். வந்து நீங்களே வந்து செக் பண்ணி பாருங்கள். வந்தீங்கன்னா கண்டிப்பாக இதாக வாங்கிட்டு போவீங்க. அந்தளவுக்கு ரொம்ப பியூட்டிஃபுல்லாக வந்து மெயின்டைன் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. நம்ம பூவை தாண்டி பழங்களை நம்ம வீட்டில் பறித்து சாப்பிட்ற விஷயம் வந்து செம. ஆக்சுவலாக கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இதை தவிர்த்து மாடி தோட்டம் அமைக்கிறதுக்கு எப்படின்னு சொல்லிட்டு தனியாக ஒரு ஸ்பெசிஃபிக்காக ஒரு வீடியோ நம்ம சேனலில் வரும், பாருங்கள். உங்களுக்கு டவுட்ஸ் இருந்தால் அந்த வீடியோவில் நிறைய டவுட்ஸ் கிளியர் ஆகும். இதே மாதிரி வேறு ஏதாவது வீடியோ அப்படின்னா கீழே கமெண்ட் பண்ணி எடுத்து போட்டு ட்ரை பண்ணுறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்த அப்படின்னா சேனல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பக்கம் பண்ண தட்டி விடுங்க. இதே மாதிரி நல்ல வீடியோ மாடி வந்து சந்திக்கிறேன். பை.